மாற பாண்டியனுக்கு அப்புறமா அவரோட வழியில பதினாறாவது தலைமுறையா குலேச பாண்டியன்கிறவர் தோன்றினார் அவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தேர்ந்தவர் அவர் தன்னோட தமிழ் புலமையால இறைவன் கொடுத்த சங்கப் பலகையில் அமர்ற பாக்கியத்தை பெற்றார் புலவர் கபிலரோட நண்பரான இடைக்காடன் குலேச பாண்டியனோட தமிழ் புலமையை பத்தி கேள்விப்பட்டார் அதனால தமிழ் பிரபந்தம் ஒன்றை இயற்றி குலேச பாண்டியனுக்கான விரைந்து வந்தார் குலேச பாண்டியனை சந்தித்து தாம் இயற்றிய பிரபந்தத்தை இடைக்காடன் பாடி காட்டினாரு குலேச பாண்டியன் அந்த பாடலோட சிறந்த பொருளையும் சொல் திறனையும் உணர்ந்தாரு இருந்தாலும் தன்னோட மனதில் உண்டான பொறாமை குணத்தால் இடைக்காடனோட பாடலுக்கு தலையசைக்காமலோ முகத்தில் எந்தவித அசைவுகளையும் காண்பிக்காமலோ அமர்ந்திருந்தார் இதை பார்த்த இடைக்காடன் அப்பனே தமிழை நல்லா கற்றிருந்த குலேச பாண்டியன் நான் இயற்றின பிரபந்தத்தை பாடுறப்ப அதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்தா பாண்டியனோட இந்த செயல் தமிழோட சொல்லாகவும் பொருளாகவும் விளங்குற உன்னையும் அங்கையற்கண்ணி அம்மையையும் அவமதிப்பதாக இருக்குது பாண்டியனோட பாடலை பிழை உள்ளதாக்கி அவனுக்கு சங்க பலகையில் இடம் கிடைக்காமல் செய்யணும்னு இறைவனார்கிட்ட முறையிட்டுட்டு கோபத்தோட வடக்கு நோக்கி போயிட்டார் இடைக்காடனோட முறையீட்டை கேட்ட இறைவனார் பாண்டியனுக்கு தன்னிலையை அறிவிக்க நினச்சாரு அதனால் திரு கோயிலிலிருந்து கோயிலிருந்து தன்னோட லிங்க உருவத்தை மறைச்சு திரு கோயிலுக்கு வடக்க வைகை ஆத்துக்கு தென்புறத்தில் அங்கையற்கி அம்மையோட எழுந்தர்லினாரு சங்க புலவர்களும் சொக்கநாதரோட இருப்பிடத்தை அடைஞ்சு அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே தங்கினாங்க மறுநாள் காலையில கோயில்ல இறைவனையும் அம்மையையும் காணாது எல்லோரும் திகைச்சாங்க குலேச பாண்டியன் இறைவன் திருக்கோயிலில் இல்லாத செய்தியை எடுத்துரைச்சாங்க இறைவனை காணோங்கிற செய்தியை கேட்ட குலேச பாண்டியன் அதிர்ச்சி திருக்கோயில் அடைஞ்சு என்ன செய்யறதுனே தெரியாம தகைச்சு நின்னாரு அப்ப சிலர் பாண்டியன் கிட்ட ஓடி வந்து அரசே நாங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தோம் வைகை ஆத்தங்கரையோட தென்கரையில புலவர்களோடும் அங்கையர்கன்னி அம்மையோடும் சொக்கநாதர் எழுந்தருளி இருக்காருன்னு சொன்னாங்க அதை கேட்டதும் குலேச பாண்டியன் சொக்கநாதர் எழுந்தருளிய இடத்துக்கு விரைந்து போனாரு அங்கே இறைவனை பார்த்து வழிபட்டு ஐயனே நீங்க இங்கே எழுந்தருளி இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னுடைய தவறு ஏதாவது இருக்கா என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு விண்ணப்பம் செஞ்சு இறைவனை வேண்டி நின்னாரு அப்ப இறைவனார் வையை நாடனே உன்னோட துதியை கேட்டு நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அது எனக்கு இனிமையுடையதா இருந்துச்சு உனக்கு சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கு அதை கேளு இந்த மதுரை நகரில் ஏராளமான சுயமலிங்கங்கள் புதிஞ்சிருக்கு அதை தேவர்களோ முனிவர்களோ சித்தர்களோ ராட்சதர்களோ மனிதர்களும் வழிபட்டு நட்கதி அடைஞ்சிருக்காங்க இதில் அறுபத்தி நாலு லிங்கங்கள் சிறந்தவையாக போற்றப்படுது அதில் பாலர்கள் வழிபட்டவை மேலானவையாக இருக்குது வடகிழக்கு திசையோட அதிபதியான குபீரன் வழிபட்ட இந்த லிங்கத்துக்குள்ள நான் இப்போ எழுந்தர்லி இருக்க இன்னையிலிருந்து இது வட திரு ஆளவாய்னு அழைக்கப்படும் இடைத்தடனோட பாடல்களை நீ அவமதித்ததுனால நான் இங்கே எழுந்தரலி இருக்கேன்னு திருவாக்கு சொன்னார் இதை கேட்ட குலேச பாண்டியன் ஐயனே என்னுடைய பிழையை பொறுத்தருளுங்கள்னு மனமுருகி வேண்டினார் இறைவனாரும் மனமெருங்கி சங்கப்புலவர்களோடோ அங்கையற்கண்ணி அம்மையுடனும் திருக்கோயிலில் எழுந்தருளினார் குலேச பாண்டியன் இடைக்காடனை அழைத்து சிறப்பு செஞ்சு அவரோட பாடலை முறைப்படி கேட்டு மகிழ்ந்தார் அதுக்கப்புறமா தன்னோட மகனான அரிமர்த்தன பாண்டியனுக்கு முடி சுட்டிட்டு சிவப்பேரு அடைஞ்சாரு